கடவுளே யார் தான் வந்து என் லைஃப்பை மாற்ற போகிறா எப்போ தான் என் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடைக்கும் என் ட்ரீம்ஸ் எல்லாம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புக் ரெக்கமெண்டட் ட்ரீம் பியாண்ட் ஷேடோஸ் பை கார்த்திகை லதா நம்மளோட இந்தியன் ஆத்தர் தான் இவர் ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க போயிட்டே இருக்கிறப்போ நடுவில் வீட்டிலேருந்து எது கணம்னோ ஞாபகம் வரும் ஸோ கண்டிப்பாக இது வாங்க அது தான் கிளம்பியிருப்போம் ஸோ அந்த வேலை நம்ம போய் அந்த வேலையை நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறப்போ நடுவில் அது எங்கே பார்த்தாலும் நம்ம கண்டிப்பாக ஸ்லோ டவுன் பண்ணி வண்டி நிறுத்தி சைடில் வாங்கி வந்து அங்கே பொருளை வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப யாரும் கண்டிப்பாக இல்லை இல்லை நான் நடுவில் எங்கே வண்டி நிறுத்த மாட்டேன் நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராஃபிக் சிக்னல் எங்கே இருக்கோ அங்கே தான் நிறுத்துவேன் அதுவாக வண்டி எங்கே நிற்க சொல்கிறாங்களோ அங்க தான் நிறுத்துவேன் நானா வந்து எங்கேயும் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இருக்க மாட்டோம் நம்ம தேவைகள் நம்ம அத்தியாவசியங்கள் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம நிறுத்தி நம்மளுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் யாராவது வந்து நிறுத்துவாங்க யாராவது வந்து லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறத விட நம்ம எதுக்காக வந்தோன்றத மனசில் நினச்சி ஏன் இதை செஞ்சிட்ருக்கோம் இந்த வேலையை எதுக்காக செய்கிறோம் எதுக்கு காசை முதல்ல சம்பாதிக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கனவுன்ற ஒரு கடையை பார்த்தோன்னும் இந்த நம்மளோட ட்ரீம் இங்கே நிறைவேறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த இடத்துல நிறுத்தி நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம அதுக்காக வந்து நம்ம செலவு பண்ணலாம் ஸோ நம்ம யாரும் அந்த நிறுத்துறதுக்கு பயப்படுறோம் இல்லை நான் ரோட்டில் வண்டி நிறுத்திட்டேன்னா பின்னாடி வர்றது எல்லாமே பிளா பிளாக் ஆகிடும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போக வேண்டியது எல்லாமே பிளாக் ஆகிடும் அப்படி இப்படி நம்ம நினைப்போம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஜஸ்ட் நம்ம அதை ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அது ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோதானே தவிர்த்து அதுவே நம்ம லைஃப் கிடையாது அது நம்மளோட வேலையும் கிடையாது ஸோ நம்மளோட ஒர்க்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம போயிட்டே இருக்கோம் நம்மளுக்கு அத்தியாவசியமான முனைப்பொருள் தான் தேவை ஒன்று நம்மளுக்கு வீடு தங்க வீடு சாப்பிட சாப்பாடு போட்டுக்க துணி இருந்தால் போதுமே தவிர்த்து அதையும் தாண்டி நம்மளுக்கு ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு நம்ம நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணணும் ஸோ வண்டின்றது வந்து நம்மளோட ஒர்க் தான் அதை வந்து நம்ம நிறுத்துறதுக்கு யோசிக்கிறோம் யாராவது வந்து நிறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எதுவுமே வந்து பாசிபிளே கிடையாது நம்ம லைஃப்பை நம்மளுக்கு எப்போ தேவை நம்மளோட தேவை எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதோ அங்கே தான் நம்ம நிறுத்த முடியும் ஸோ நான் ரீசெண்டாக படித்த புக்கை பற்றி தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ட்ரீம் பியாண்ட் ஷேடோஸ் பை கார்த்திகை லதா இந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இவரும் நம்மளை மாதிரி எப்போவுமே மாறாத ஒரு லைஃபை எப்படா மாறும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு அண்ட் தென் அவரே ரியலைஸ் பண்ணுறாரு ஓகே இது மாற போகிறது கிடையாது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அவரை நிறுத்தாமல் ஓகே நமக்கு ஒரு டென் டேஸ் யோசிச்சு பார்ப்போம் எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மைண்டு கிளியர் ஆக்கி சும்மா மெடிடேட்லாம் பண்ணுவோமே பண்ணி நம்ம மைண்ட் என்ன சொல்லுது மனசு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சொன்ன அப்புறம் வேணும்னா நம்ம வந்து வேலையை டிஸ்கண்டினியூ பண்றதோ இல்லை மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு யோசிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் வந்து ஒப்பீனியன் கேட்குறாரு ஏன்னா முன்னாடி நம்ம எல்லார்கிட்டையும் சொன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லி இவர் ஒரே ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையானவர்கிட்ட இதை வந்து இதை பத்தி ஷேர் பண்றாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரே விஷயத்த செய்ய கண்டிப்பாக பிடிக்கல எனக்கு வேறு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் வந்து நான் நிறுத்தணுன்னு இருக்கேன் ஸோ அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒன்றும் சொல்ல நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் இவருக்கும் இவர் பண்ணுறது இவர் நம் இவர் எடுக்க போகிற டிசிஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு தோன்றதால இவரும் ஓகே பண்ணிவிட்டு வேலையை ரிசைன் பண்ணுறாரு அண்ட் தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு வராரு ஓகே பாய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து என் ஃபேமிலியை போய் பார்த்து இதை பற்றி நான் பேசிவிட்டு ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு வராரு ஸோ இந்தியாவுக்கு வரப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டார்டிங் கிட்ட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லலை ஸோ எப்பவுமே போல நார்மலாக வந்து பார்க்குறாரு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தான் இந்த மாதிரி நான் வந்து பெருன்ற ஊருக்கு போறேன் அட்வென்ச்சர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு வந்து வேலையை செய்யறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் இவர் பண்றதை ஏற்றுக்க முடியல ஸோ இருந்தாலும் நான் வந்து வேலைக்கு போறதாவே நினச்சிக்கோங்களேன் நான் அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறாரு ஸோ புக்கோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணுறாரு ஆத்தர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப்பில்லை நம்மளுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறது செலவழிக்கிறது தப்பில்லை ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம மனசு எப்படி நம்ம சொல்கிறத கேட்குறது ஏன் நம்ம மனசு இப்படி வேலை செய்யுது அப்படி இப்படின்னு நிறைய சொல்ல வர்றாரு ஸோ ஆத்தர் நம்ம கிட்டே கம்ப்ளீட்டாக அவரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம இந்தியன் என்னவே இன்னும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி ஐ மீன் விருந்தோம்பல் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் தென் எப்படி வர வைக்கிறாங்க நம்ம வந்து லாங்குவேஜ் தெரிலனா கூட பரவாயில்ல நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணுறாரு அண்ட் தென் ஸோ இப்படியே போயிட்டுருக்கு அண்ட் தென் புக்கோட நெக்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு போகிறாருன்றத வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் தென் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஆளை மீட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி தன்மை எப்படி இருக்குது அவங்க எப்படி நம்மளை வந்து கவனிச்சுக்கிறாங்க எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பேரோட ஃபுல்லாகவே சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த மூவிஸில் வர மாதிரி கிட்டத்தட்ட அற்றம் என்பது மடமேடா ஆயிரத்தில் ஒருவன் நண்பே சிவம் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ அதே பேஸில் தான் இருக்கும் ஏன்னா எனக்கு ட்ராவலாக்னால் ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ட்ராவல் எப்படி இருக்கும் ஸோ அந்த படம்லாம் நம்மளுக்கு பிடிச்சதால புக்காக படிக்க எப்படி இருக்கும் தான் நான் சூஸ் பண்ணேன் இந்த புக்கை ஸோ படிக்கிறப்போ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது அண்ட் தென் அப்போ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா ஓகே இதை நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் போல் ஒருவேளை படிக்கிறதுக்கு ரொம்ப போர் போரிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த நேசிக்கிறவங்க வந்து இதை வந்து லைக் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கவே எனக்கு வந்து அந்தளவுக்கு படிக்க பிடிக்கலை இருந்தாலும் ஆத்தர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லார் லைஃப்லையும் எல்லாரும் ட்ராவல் பண்ணுவோம் எல்லாரும் ஒரு சில விஷயத்த கற்றுப்போம் ஸோ அதை தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் ஸோ புக் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணதால் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம படத்தில் வந்து நம்ம டிராவல் ஆகுன்னு பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடக்குதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சினிமாட்டிக்காக எடுப்பாங்க ஸோ புக்கில் வந்து ஃபிஃப்டி இருக்கவே நம்மளுக்கு அந்த இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கிடைக்கலேன்ட்டு அந்த ஃபீல் வருது அண்ட் ரெண்டாவது வந்து ஃபிக்ஷனை லைக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கை பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் ஆகும் பட் எனக்கு வந்து கொஞ்சம் அதை படமாக பார்த்தா நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம ரொம்ப படிச்சுட்டு இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ மோட்டிவேஷன்னா ஓகே பிகாஸ் எனக்கு வந்து மோட்டிவேஷன் புக்ஸ் ஐ மீன் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் முன்னேற்ற புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் அதால் நான் கொஞ்சம் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுப்பேன் ஸோ அப் அதால் தான் நான் சொல்ல வேண்டேன் அந்த இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் பிகாஸ் உங்கள் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் கண்டிப்பாக ஒன் ஆகாது எனக்கு பிடிக்காதது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்